போறத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் டென் சக்சஸ்ஃபுல் பர்சன் தங்களோட வாழ்க்கையில முறை நேரத்துக்கு பின்பற்றிய வழிமுறைகளை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு அதிர்ஷ்டம் நம்மளோட எப்பவுமே இருக்காது அதுக்கு நம்ம சில பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கணும் வெற்றி பெற்ற நபர்களோட அடிக்கடி குறிப்பிட விடும் பத்து பழக்கங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது நேர்மறை மனப்பான்மை பல வெற்றிகரமான நபர்களோட கூற்றுப்படி நேர்மையான அணுகுமுறை தான் வெற்றியின் விளைவாக மட்டுமல்ல ஒரு வெற்றிக்கு மூல காரணமாகவும் இருக்குது இந்த விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு வேணும் இரண்டாவது சிக்கனம் சிக்கனங்கிறது வந்து அல்ல சிக்கனம் என்பது பணத்தோடையும் வளத்தோடையும் சிக்கனமாக இருப்பதும் ஒரு பழக்கம்தான் வெற்றிகரமானவர்கள் வந்து அதிக செலவு செய்வதை தவிர்க்கிறார்கள் அடுத்ததான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் வேக்கப் இயர்லி மார்னிங் ஒருவர் வெற்றி பெற எவ்வளவு நேரம் செலவிடுகிறாரோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றிகரமான மக்கள் சீக்கிரம் எழும்ப பழகுவார்கள் மேலும் அந்த பழக்கம் வாழ்க்கையில் நன்றாக இருப்பவர்களிடையே மீண்டும் மீண்டும் தோன்றும் அடுத்ததாக படித்தல் வெற்றிகரமான மக்கள் எப்பவும் படித்துக்கொண்டே இருப்பார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சிக்காக படிக்கும் அதே வேளையில் பெரும்பாலானோர் தங்கள் வாசிப்பு பழக்கத்தையும் அறிவு அல்லது நுண்ணறிவை பெருக்குவதற்கான வழிமுறையாக பயன்படுத்துகின்றனர் அடுத்ததாக தன்னம்பிக்கை நீங்கள் பொறுப்புகளை சுமக்க முடியும் மற்றும் பொறுப்புடன் இருக்க முடியும் நீங்கள் கடினமான முடிவுகளை எடுத்து அவற்றிற்கு ஆதரவாக நிற்கிறீர்கள் சுயமாக சிந்திப்பது என்பது உங்களை அறிவது அடுத்தது மன உறுதி விஷயங்களை பார்க்கும் வலிமை உங்களிடம் உள்ளது நீங்கள் ஊசலாடவோ அல்லது தள்ளி போடவோ மாட்டீர்கள் நீங்கள் அதை விரும்பும் போது நீங்கள் அதை செய்கிறீர்கள் உலகின் தலை சிறந்த சாதனையாளர்கள் தங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தி தங்கள் முயற்சிகளில் நிலைத்திருப்பவர்கள் அடுத்தது பொறுமை நீங்கள் பொறுமையாக இருக்க தயாராக உள்ளீர்கள் எல்லாவற்றிலும் தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அவர்களை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வது ஒரு தீங்க விளைவிக்கும் அடுத்தது நேர்மை இதை சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் வளர்க்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகளில் இதுவும் ஒன்றாகும் நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் நேர்மையே சிறந்த கொள்கை நேர்மை தன்மையை உருவாக்குகிறது மற்றும் நீங்கள் யார் என்பதை வரையறுக்கிறது அடுத்தது பேரார்வம் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் நீங்கள் வாழ விரும்பினால் அது கண்ணியமல்ல மாறாக ஆர்வமே உங்களை அங்கு அழைத்துச் செல்லும் வாழ்க்கை என்பது நீங்கள் அனுபவிப்பதில் பத்து சதவீதம் மற்றும் அதற்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்பது தொன்னூறு சதவீதம் அடுத்தது இணைப்பு நீங்கள் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் இது எல்லாவற்றையும் மேலும் அடையவும் முக்கியத்துவத்தை ஆழப்படுத்தவும் செய்கிறது அடுத்தது நம்பிக்கை இந்த உலகில் சாதிக்க நிறைய இருக்கிறது மற்றும் நிறைய நல்லது இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் எதற்காக போராடுவது என்பது உங்களுக்கு தெரியும் நம்பிக்கை என்பது ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஒரு உத்தியாகும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் நம்பும் வரை நீங்கள் முன்னேறி அதை உருவாக்குவதற்கான பொறுப்பை ஏற்க வாய்ப்பில்லை அடுத்ததாக தன்னம்பிக்கை நீங்கள் உங்களை நம்புங்கள் உங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஏற்கனவே வெற்றிக்கு ஒருபடி நெருங்கிவிட்டீர்கள் அடுத்ததாக தொடர்பு உங்களை சுற்றியுள்ள தகவல் தொடர்பாளர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் கவனம் செலுத்துவதற்கும் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் மிக முக்கியமாக சொல்லப்படாததை நீங்கள் கேட்கிறீர்கள் தொடர்பு இருக்கும்போது நம்பிக்கையும் மரியாதையும் பின்பற்றப்படும் சாதாரணவர் என்று யாரும் திட்டமிடுவதில்லை நீங்கள் திட்டமிடாத போது சாதாரணமானது நடக்கும் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் உங்களை வெற்றி பெற செய்யும் பண்புகளை கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் அவற்றை ஒவ்வொரு நாளும் வாழ திட்டமிடுங்கள் பணிவாகவும் உறுதியும் தைரியமும் விசுவாசமும் உடையவராக இருங்கள் அதுவே நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு சொல்லும் நன்றி